சீக்கிரம் வசந்தராகும் என்றும் உற்சாகமே அன்பு ஒன்றாகிடவே புதுவாழ்வின் வழியாகவே வேரிதாஸ் தமிழ் பணி அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்று திரு அவையோடு புனித பெருப்பத்துவா மற்றும் பெலிசிதாவை நினைவு கூறுகிறோம். விசுவாசத்தில் ஊன்றி நில்லுங்கள், ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் என்று இறப்பதற்கு முன்பாக தமது கடைசி வார்த்தையை கணவரிடம் கூறி இறந்தவர்தான் பெருப்பத்துவா. 203 செப்டிமுஸ் கிறித்தவர்களை கொன்றொழித்த காலத்தில் பெருப்பத்துவா கிறித்தவராக முடிவு செய்தார். ஏற்கனவே தன்னுடைய சகோதரனும் இதே படைக்களத்தில்தான் இறந்து போனார். அவனை தொடர்ந்து மற்ற சகோதரனும் பெருப்பத்துவாவை பின்பற்றி வந்தான். இவருடைய அப்பாவோ எவ்வளவோ கெஞ்சி பார்த்தார். ஏனென்றால் 22 பெருப்பத்துவாவிற்கு அப்போதுதான் குழந்தை பிறந்திருந்தது. அருகிலிருந்த பானையை சுட்டி காட்டி பெருப்பத்துவா தன்னுடைய அப்பாவிடம் கேட்டார், இதை எப்படி அழைப்பீர்கள் என்று. அப்பா சொன்னார், பானை என்றுதான் அழைக்க முடியும். பெருப்பத்துவாவோ, நானும் அதே போல்தான், கிறித்தவர் என்பதை தவிர வேறு எதனாலும் அழைக்கப்பட விரும்பவில்லை என்றார். பெருப்பத்துவாவின் அப்பாவோ கையை நீட்டி ஓங்கி அடித்தார். தன்னுடைய தந்தையிடமிருந்து தப்பி சென்ற பெருப்பத்துவா திருமுழுக்கு பெறுபவர்களுக்கான புகமுக இல்லத்தில் தன்னையே தயார் செய்து கொண்டிருந்தார். அவரோடு கூட ரெவோகெட்டஸ், சதுர்னியஸ், செகுந்துலுஸ் மற்றும் பெலிசித்தா ஆகியோரும் இருந்தனர். இவர்கள் அனைவரையுமே ஆட்சியாளர்கள் கைது செய்தார்கள். 5 மறைக்கேள்வி போதித்த சத்ரூஸ் இவர்களுக்கு முன்னதாகவே சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். சிறை முழுவதும் புது கிறித்தவர்கள் அடைக்கப்பட்டிருந்தார்கள். சிறையில் ஒரே இட நெருக்கடி, மூச்சுவிடவே சிரமம். இந்த இருட்டை பெருப்பத்துவா தன் வாழ்நாளில் பார்த்தது கூட இல்லை. பிறந்த குழந்தையை விட்டு பிரிந்த துயரம் வேற அவரை வாட்டி வதைத்தது. சிறைக்கு வந்த 2 காவலரிடம் பணம் கொடுத்து கைதிகள் அனைவரையும் கொஞ்சம் இடவசதியோடு இருக்கும்படி ஏற்பாடு செய்தார்கள். பால் கொடுப்பதற்காக குழந்தையை சிறைக்கு கொண்டு வருவதற்கும் அனுமதி பெற்றார்கள். குழந்தையை சிறையில் கண்டவுடன் பெருப்பத்துவா மகிழ்ச்சியோடு கூறினார். குழந்தையை பார்த்ததும் எனது சிறை எனக்கு அரண்மனை போலானது என்று குறிப்பிடுகிறார். சிறைக்கு வந்து காலை கட்டி கொண்டு அழுத தன்னுடைய தந்தையிடம், எனது சக்தியினால் அல்ல, இறைவனின் அருளாலே நான் இருக்கிறேன் என்று சொன்னார். பெருப்பத்துவாவை விசாரணைக்கு அழைத்து செல்கிறார்கள். அப்போது என்ன நடந்தது தெரியுமா? அதை பார்ப்பதற்குள் இந்த பாடலை கேட்டுவிட்டு வருவோம். இறைவா என் உள்ளத்தில் எழுந்திட
விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் பெர்பத்துவா. தந்தையின் வேண்டுகோளினால் நீதிபதி பரிந்து பேசி மனதை மாற்றி கிறித்தவ மறையை உதறுமாறு கேட்டார். இதற்கு மறுப்பு தெரிவித்தார் பெர்பத்துவா. விலங்குகளுக்கு இவரை உணவாக கையளியுங்கள் என்று தீர்ப்பு கூறினார் நீதிபதி. தந்தை குழந்தையை வலுக்கட்டாயமாக பெர்பத்துவாவிடமிருந்து பறித்து சென்றார். பால் கொடுக்காததால் மார்பில் துன்பம் எதுவும் வராமல் இறைவன் என்னை காத்தார் என்று கண்ணீர் மெழுகி பெர்பத்துவா கூறினார். சிறையில் ஜெபித்தபோது ஆண்டவருடன் தொடர்ந்து பேசினார் பெர்பத்துவா. இறந்த தம்பியை பார்க்க வேண்டும் என்று ஆர்வத்தை தெரிவித்தார். அவன் மோட்சத்தில் இல்லாததைக் கண்டு அவனுக்காக தொடர்ந்து ஜெபித்தார். அடுத்தடுத்த காட்சியின் போது அவன் மோட்சத்தில் இருப்பதைக் கண்டு மனமகிழ்ந்தார். இவரோடு கூட பெலிசித்தா 8 மாத கற்பனியாக அந்த சிறைச்சாலையில் இருந்தார். வயிற்றில் இருக்கும் குழந்தையுடன் எவரையும் கொல்லக்கூடாது என்ற சட்டம் இருந்தது. சட்டங்களை கடைபிடிக்காத அதிகாரிகளையும் தம் குழந்தையையும் நினைத்து பெலிசித்தா கலங்கினார். பிள்ளையை பெற்றெடுக்காமல் இறந்து விடுவோமோ என்று கவலைப்பட்டார். நாட்கள் ஆனது, பிரசவ வலி வந்தது, துடித்தார், அழுதார். இதற்கே அழுகிறாயே, விலங்குகள் உன்னை குத்தி கிழிக்கும் போது என்ன செய்வாய் என்று அங்கிருந்த கூட்டம் கூவியது. இப்போது நான் தனியாகத்தான் துன்பப்படுகிறேன், ஆனால் அங்கே என்னோடு இன்னொருவரும் துன்பப்படுவார், ஏனென்றால் நான் அவருக்காகவே துன்பப்படுகிறேன் என்றார் ஃபெலிசிதா. பெண் குழந்தை பிறந்தது. அதனை கார்த்தேஜில் உள்ள ஒரு கிறித்தவ பெண் எடுத்து சென்று வளர்த்தார். எல்லோரும் அரங்கத்திற்குள் இழுத்துச் செல்லப்பட்டார்கள். அரங்கம் முழுவதும் மக்கள் கிறித்தவர்களின் இரத்த வாடைக்காக ஆரவாரத்துடன் காத்து கிடந்தார்கள். பட்டினி போடப்பட்டு வளர்க்கப்பட்ட விலங்குகள் திறந்து விடப்பட்டன. ஓடி வந்த அவைகள் கிறித்தவர்களின் உடல்களை கிழித்து தின்றன. அவைகளின் பசி அடங்கியது. கிறித்தவர்களின் நம்பிக்கையோ அடங்காமல் எழுந்து ஒளி வீசியது. ஆரம்ப காலங்களில் பெர்பத்துவா மற்றும் பெலிசிதாவின் மறைசாட்சியம் வழிபாடுகளில் மிக முக்கிய இடம் பெற்றது. அன்பிற்கினியவர்களே, இன்று போரின் கொடூரத்தால் பிரிந்துள்ள தாயும் பிள்ளையும் ஒன்று சேருவதற்காக ஜெபிக்கும் போது நமது குடும்பமும் இறைவனின் ஆசீர் பெறும். தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.